இருக்கும் வணக்கம் தாராபுரம் ஜேபி புக் சென்டர்லேருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன் ஸோ இந்த பதிவில் ஒரு இரண்டு புதிய புத்தகங்களை உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்த விரும்புகிறோம் அந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஆங்கில வழியில் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிறைய புத்தகங்கள் அந்த மாதிரியான மாணவர்களுக்கு இல்லை தமிழ் வழியில் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு நிறைய புத்தகங்கள் இருக்குது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மிக மிக குறைவான புத்தகங்கள் ஸோ அதுக்காக நான் மறுபடியும் தேடி கண்டுபிடிச்சிட்ருக்கோம் யார் யாரெல்லாம் எந்தெந்த கம்பெனிலாம் இங்கிலீஷில் டிஎன்பிசி மாணவர்களாக புத்தகங்கள் போட்டிருக்காங்கன்ட்டு அப்படி ஒரு ஒரு தேடலில் நம்ம கண்டுபிடிச்ச ஒரு புத்தகம்தான் இந்த புத்தகங்கள் பேசிக்ஸ் ஆஃப் இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற புத்தகமும் சோசியல் இஸ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இரண்டு புத்தகம் இந்த இரண்டு புத்தகங்களோட கண்டென்ட் பேஜ் என்ன ஆஃபர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த புத்தகம் வந்து ஏ ஃபோர் சைஸ் பேப்பரில் குவாலிட்டியான பேப்பரில் போட்டிருக்காங்க பிகாஸ் லாங் டர்மில் யூஸ் பண்ணணும் இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த இரண்டு புத்தகங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ லெவலில் ப்ரிமினரி மெயின்ஸ் எக்ஸாமில் இருக்கிற மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல புத்தகத்தை வந்து கம்பெனியில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த இண்டியன் பாலிட்டி புக்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு புத்தகத்தோட கன்டென்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருவோம் இந்த புத்தகத்துக்கான ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக ஒரு வீடியோ போடும்போது ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் சமீபகாலமாக என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆஃபரும் இல்லை ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை ஆல்ரெடி நம்ம டென் கே செலிப்ரேஷனோட ஆஃபர் போயிட்டுருக்கு ஸோ அந்த ஆஃபர் படி அந்த செலிப்ரேஷன் படி நீங்கள் வந்து ஒரு பத்து பேர்த்துக்கு பத்து பேர்த்துக்கு அப்படிங்கிறது வந்து பத்து குரூப்ஸுக்கு பத்து டீம்ஸுக்கு ஒரு பத்து நண்பர்களுக்கு டேக் பண்ணணும் ஃபேஸ்புக்காக தான் டேக் பண்ணுங்கள் இதில் வாட்ஸ்அப்லேயோ ஒரு ரெட்டி இன்ஸ்டாலே குரூப்ஸுக்கு ஷேர் பண்ணணும் நீங்கள் உங்கள் பேஜஸ் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஸ்கேர் பண்ணணும் ஸோ பத்து முறை ஷேர் பண்ணுனீங்க பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஜஸ்ட் கோ ஒன் வாட்ச் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம் எவ்வளோ நாளைக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய இது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிற வரைக்கும் நீங்கள் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் எல்லா புக்ஸுக்கும் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் சோசியல் இன் தமிழ்நாடு இந்தியா புக்கோட பேக் பேஜை உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் ஸோ இந்த புக்கு எங்கேருந்து வந்திருக்கு யார் கிட்டேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கலாம் சரிங்களா ஒரு நல்ல டீம் கிட்டேருந்து வந்திருக்கு இன்னும் நிறைய புத்தகங்கள் இந்த டீம் ரிலீஸ் பண்ண இருக்கிறாங்க மீன்ஸு குரூப் ஒன் குரூப் டூ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக ஸோ தொடர்ந்து நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த புத்தகம் வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ இதோட கண்டென்ட் பேஜஸ் இந்த இரண்டு புத்தகங்களோட கன்டென்ட் பேஜஸ் நான் ஏற்கனவே நம்ம வாட்ஸ்அப் கேட்டலாகில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு போயிட்டு நீங்கள் வந்து வியூ கேட்லாக் கொடுத்தீங்கனாலே போதும் இந்த புக்ஸோட கண்டெண்ட் பேஜெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சாம்பிள் பேஜஸ்ஸும் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ புக் வந்து நல்ல பேப்பரில் சூப்பராக போட்டிருக்காங்க நல்ல ஃபாண்ட்டு கொஞ்சம் ரீடபிள் ஃபார்மேட்டில் அருமையாக போட்டிருக்காங்க சரிங்களா ஸோ நான் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் கண்டென்ட் பேஜில் கொடுத்துருக்கேன் ஸோ இருந்தாலும் ஒரு முறை வந்து நான் உங்களுக்காக இந்த கண்டென்ட் பேஜ் என்னென்னு இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் ஒரு முறை பார்த்துக்குங்க ஒவ்வொரு டாபிக்ஸும் என்னென்ன எவ்வளோ நம்பர் ஆஃப் பேஜஸ் கவர் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம் ஸோ புக்கோட கண்டென்ட் இப்படி தான் இருக்குது ஒரு முறை நீங்கள் இன்னும் நல்லா பார்த்துக்கலாம் சரிங்களா நல்ல ஒயிட் பேப்பரில் அழகான ஃபாண்ட்டில் ஸ்டாண்டர்ட் ஃபாண்ட்டில் நீட்டாக பண்ணியிருக்காங்க ஸோ டெஃபினட்டாக வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு இந்த புத்தகம் வந்து மிகப்பெரிய ஒரு அசட் மாதிரி தான் சரிங்களா ஏன்னா சோசியல் இஷ்யூஸுன்னு வந்து இந்த மாதிரியான இந்த டைட்டில் வந்து நிறைய புத்தகங்கள் மார்க்கெட்டில் கிடையாது ஸோ அதுக்காக வந்து ஒரு மெனக்கெட்டு ஒரு அருமையான ஒரு புக்கு கொடுத்துருக்குறாங்க டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் குரூப் டூக்கு வந்து இந்த தடவை ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க வேக்கன்சிஸ்ஸு ஸோ அதை வந்து அடிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த புக்கு கண்டிப்பாக தான் ஆகணும் நல்ல புத்தகம் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியத்தில் இவ்வளோ கண்டென்ட் ஒருத்தர் டீப் கண்டென்ட்டோட இந்த டாபிக்ஸ்லே பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸ் கிடையாது தர்மராஜ் சாரோட இன்னொரு புத்தகம் இருக்கு அது வந்து இவ்வளோ டீப்பாக இல்லை ஸோ எனக்கு என்னால் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் பட் ஸ்டில் நான் வந்து தமிழில் தான் எக்ஸாம் எழுதுறேன்னு நினைக்கிறவங்களும் இந்த புத்தகம் வாங்கியிருக்கலாம் சரி வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ அந்த புத்தகம் இப்படி இருக்கு ஸோ அது போக பார்த்தீங்கன்னா அடுத்த புத்தகம் வந்து பேசிக்ஸ் ஆஃப் இந்தியன் பாலிட்டி இந்தியன் பாலிட்டிக்கு இங்கிலீஷில் நமக்கு டெக்ஸ்ட் புக் வேணும் டெக்ஸ்ட் புக் சாரி ஸ்டடி மீடியல் டைப்பில் ஒரு கைடு வேணும் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிறது வந்து வெற்றி அகாடமியோட ஒரு புத்தகம் சரிங்களா அதுக்கப்புறம் லக்ஷ்மிகாந்த் இருக்குது நிறைய மாணவர்கள் நம்ம டிஎன்பிசி லெவலில் அது படிக்கிறது கிடையாது ஸோ லக்ஷ்மிகாந்துக்கு அப்புறம் நமக்கு இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒரே புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரி அகாடமியோட புக்கு தான் சரிங்களா அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷனாக தான் இந்த அகாடமியோட இன்ஸ்டியூட்டோட ஒரு புக்கு இந்த டீம்லன்னு வந்திருக்கு ஸோ இந்த புத்தகத்தையும் நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கலாம் சரிங்களா நான் இதோட கேட்லாக் கண்டென்ட் பேஜை நான் ஏற்கனவே ஆட் பண்ணிட்டோம் நம்ம வாட்ஸ்அப்பில் ஸோ அதையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா புக்கு ஃபுல்லாக ப்யூர் ஒயிட்டில் இருக்கறனால கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது லைட் அந்த மாதிரி இருக்குது சரிங்களா ஸோ ஒயிட்டு எஸ் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது புக்கோட கண்டன்ட்டு பேஜ் குவாலிட்டியான பேப்பரில் சூப்பராக போட்டிருக்காங்க சரிங்களா இந்த புக்கோட கண்டென்ட் பேஜ் என்ன சாம்பிள் பேஜஸ்ஸு இது எல்லாமே வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் நம்ம வாட்ஸ்அப்போட கேட்டலாகில் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஒரு முறை அதை பார்த்துக்குங்க சரிங்களா பார்த்துட்டு இந்த புத்தகங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவசியம் நம்ம கடை நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரிங்களா ஸோ இதுதான் கண்டென்ட் பேஜஸ் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கலாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க எந்தெந்த டாபிக்ஸ் எவ்வளோ பேஜஸ் கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்களில் ஒரு முறை பார்த்துக்குங்க இந்த கண்டென்ட் பேஜ் நான் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை பார்த்தல அப்படின்னா நீங்கள் அந்த கண்டென்ட் பேஜஸ் பார்த்துக்கலாம் சரிங்களா சரி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்